Question number 15, essay 10.3 ல for 11th standard general math பார்த்துக்கிறோம். இங்க வந்து y equal to x e to the minus x square. So in the last part நம்ம பார்த்தோம், இப்ப tan of secant x இந்த மாதிரி இருந்தா இந்த secant x மட்டும் நம்ம என்ன நினைச்சோம், u னு போட்டுட்டு அத tan னு மாத்தி we found the answer for that. பட் இப்ப இந்த வந்து இது இங்க தனியா டிவைடா இருக்கு, டிவைடா இருக்கு. அப்ப நம்ம ஒன்னு u னு minus x square so du by dx equal to 1 that is dv by dx equal to minus 2x so it is going to be dy by dx equal to it is going to be x minus 2 x is u and e power v yes e power v இது இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஒய்னு எழுதணும் ஓகேயா, ஒய் வந்து இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், சரி இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணி மாத்திட்டோம். ஸோ ஒய் இப்போது இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இது ஈக்குவல் டு ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃபரன்சியேஷனா செகண்ட் ஃபங்க்ஷன் பிளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃபரன்சியேஷனா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் d by dx first function c ல எல்லாமே dx 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 னு இருக்கிற மாதிரி பாருங்க. so u into இதுல டிஃபரன்சியேஷன் e power v க்கு e power v ஏ தான் into dv by dx last class ல சொல்லிருக்கோம் v அப்படினு வருது இங்க with respect to x அப்படினு வரப்போ immediate dv by dx வந்து எழுதணும் plus e power v இதுல டிஃபரன்சியேஷன் என்ன du by dx differentiation of u with respect to x இங்க இந்த ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கிற அப்படின்னாவே எழுதிடு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இப்போ இந்த ரெண்டு ஸ்டெப் இருக்கிறப்ப கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்டெப் நீங்க கொண்டு வந்து u என்ன வச்சுக்கணும் x then e power v minus x by x dv by dx equal minus 2x yeah okay plus இங்கே e power v, v is 1 v வந்து minus x square into du by dx du by dx வந்து 1 so the answer for this e power minus x square காம் எடுத்தினா இங்கே என்ன வரும் 1 minus இங்கே என்ன இருக்கு 2x square the answer for this e power minus x square 1 minus 2x square இது வந்து கரெக்ட். சப்போஸ் இதே கொஸ்டின் நம்ம டைரக்ட் மெத்தட்ல பண்ணி பார்க்கலாம். டைரக்ட் மெத்தட்ல என்ன அப்படியே டைரக்டா dy by dx னு போட்டுட்டு we are using product rule. product rule என்ன first function uv method uv dash plus uv u dash பண்ணோம்னா first function into differentiation of second function plus second function into differentiation of first function u v இதெல்லாம் கேட்டாங்க அப்படியே செய்யணும். ஸோ x இருக்கு v ஆஃப் e power x என்ன e power x e power x தான். ஸோ இந்த பிளேஸ் அப்படியே e power x நம்ம எழுதிக்கலாம் e power x தான் இந்த இந்த ஃபங்க்ஷன் மெனி டைம்ஸ் ஐ டோல்ட் யூ அந்த x இல்லாமல் வேற ஏதோ வருது அந்த மாதிரி இருந்தா அதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த இடத்துல எக்ஸ் இல்லாம நமக்கு வேற சம்பள டேர்ம் வருது அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் மைனஸ் 2x இதுல டிஃபரன்ஷியேஷன் தெரியும் 2 எங்க வரும் சைடுல வரும் மைனஸ் 2x பிளஸ் இங்க e பவர் மைனஸ் x ஸ்கொயர் தென் இங்க x நான் உடனே போட்டேன் இதனுடைய ஆன்சர் வந்து 1 அப்போ சேம் ஆன்சர் கிடைக்கும் e பவர் மைனஸ் x ஸ்கொயர் ஃபார்ம் எடுத்தீங்கன்னா 1 minus 2x square. கரெக்டா இங்க வர ஆன்சரும்
இங்க ஒரு so direct method லயும் போடலாம் but நமக்கு வந்து exercise வந்து substitution method யூஸ் பண்ண சொல்லியிருக்கனால we are using substitution method so hope you understand so இந்த அடுத்த வீடியோ வந்து அடுத்தது பார்க்கலாம்